தெரியாத உன்னோட வீடு. நீங்க இங்க வந்துருங்க. உள்ள திறந்து பாருங்க. ஒரு பக்கத்தை வரீங்க, அவன்கிட்ட கொடுங்க. இரு மாஸ்டர் பின்னாடி இருக்கு. அவங்க ஃபாதர் இருக்கு சார். ஆரஞ்சு கலர் பாக்ஸ் இருக்கு சார். சின்ன சின்ன சார் அப்புறம் அம்மா அவங்க இந்த ஜெயலலிதா சார், இப்போ எடப்பாடி பழனிசாமி இருக்காங்க சார். இப்போ அப்புறம் வந்து பன்னீர்செல்வம் இருக்காங்க சார். வேறு யார் இருக்கா? அப்புறம் கீழே ஒருத்தவங்க என்னன்னு பாருக்குண்ணே. மரியாதைக்கு மரியாதையாக சொல்லலாம். அப்புறம் என்ன லாஸ்ட் 21 33 இருக்கு சார் 9 வச்சு போயிருக்கு சார். ரோஸ் கலர் ஃப்ளவர் சார், இங்கே ரோஸ் கலரில் இருக்கு சார். அப்புறம் ரோஸ் கலர் எங்கள் பின்னாடி சார். இப்போ நான் சின்ன பாக்ஸில் போட்டு ஃப்ளவர் இருக்கு. ஓகே ₹100 நோட் சார். ஓகே பேர் சொல்லுங்க சார். முதலமைச்சர் அம்மா சார், அதெல்லாம் முதலமைச்சர் இருக்காங்க சார். அப்போ இப்போ இருக்க எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் இருக்காங்க சார். இருக்காங்க ஒரு ஓபிஎஸ் ஓபிஎஸ் ரெண்டு பேரும் இருக்காங்க சார். அவங்க பிளாக் எடுத்துருக்கு சார். அப்புறம் மந்த்லி கலான்ற அந்த பின்னாடி இருக்கு சார். இல்லை படம் முதலே சொல்லிட்டேன். நைட் பாய்ஸ் இந்த மரத்தடியில் வைப்பேன், அப்புறம் போகும்போது எடுத்துக்கலாம். லைனாக உட்காரணும்.
ஒரு அதாவது நம்ம மைண்டை வந்து ஒருங்கிணைத்தோம்னா அந்த வேலையை செய்யலாம் அப்படின்னு தம்பி நம்ம பையன் வந்து ஒரு முன்னாள் அதாவது மாணவர்கள் கண்களை திறந்து கொண்டு செய்யும் அனைத்து செயல்களையும் கண்களை மூடிக்கொண்டு செய்வதற்கு இந்த பயிற்சி வந்து பயன்படுகிறது. மூட சொல்லியாச்சு, பஞ்ச வச்சு கண்ணப்ப கட்டுறோம். நீ கண்ண மூடியாச்சா பாத்தீங்களா? கண்ண மூடிட்டு பஞ்ச வச்சு கண்ண கட்டியாச்சா? இப்ப யாருக்காவது ஏதாவது தெரியுங்களா? உங்களுக்கு யாருக்காவது ஏதாவது தெரியுமா? தெரியாது. ஆனால் தண்டவாணிக்கு தெரியும். அந்த புக் கூட எடுத்து வந்து டெஸ்ட் பண்ணுங்களா சொல்லிடுறேன். தண்டவாணி அந்த பக்கம் திருப்பி அந்த பக்கம் எழுதுறா என்னன்னு சொல்லு தம்பி. சொல்ல வேற என்ன இருக்கு மேல சார்? எல்லோவும் மேல இருக்கு, மேல கட்டில இருக்கு பாரு. சின்ன எழுத்து கொஞ்சம் பெரிய எழுத்தா கூட இது படி. ஆ ஓகே ஓகே, அடுத்த அடுத்த அப்படியே படி. ஹரிகரன் ஹரிகரன் நாம் எஸ் இது இருக்கு. நல்லா பா, இது இருக்கு. மூணு பேர் இருக்கு. சார் எஜுகேஷனல் இருக்கு சார். இங்கிலீஷ் புக் சார், ஸ்டாண்டர்ட் 9th சார். பேர் மான். மான்
எடுத்தாப்புலிங்க சார். என்ன சரி அந்த பேர் மேல நிக்கிறாங்க பாரு, கொஞ்சம் கூட்டிச்சு நிக்கிறாங்க பாரு. இங்க ஒரு மேடம் நிக்கிறாங்க பாரு. மேடம் தமிழ் பேரு சரி ஓகே 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 நிற்கிறாங்க. இந்த மேடம் நிற்கிறாங்க யார் என்ன பண்ணுவா? ராஜன் முன்னாடி ஒருத்தர் நிக்கிறாங்க, அது யாருன்னு தெரியுமா? கேள்வி கேட்டவர் பெரிய தமிழ் முன்னாடி சரி யார் அவர் பையன் தான் பிடிச்சிருக்காப்பே இல்லை காது கேட்குதா இல்லையா உங்களுக்கு? சின்ன எழுத்து எப்பரா தெரியும் நன்றி வணக்கம். ஸ்டூடெண்ட்ஸ், இந்த பயிற்சி உங்களுக்கு தேவைப்பட்டால் சென்னையை வந்து கான்டாக்ட் பண்ணலாம். நான் வந்து லட்சுமண முட்டி தான், சரிங்களா? நம்ம காந்தி சிலைக்கிட்டே நம்மளோட அகாடமி இருக்கு. பிரைன் பவர் அகாடமி வேல்முருகன், சரிங்களா? யாருக்கு தேவைப்பட்டால் ஒருத்த வந்தாலும் நான் சொல்லி தருவேன் பயிற்சி. உங்க எல்லாத்தினாலையும் இதை பண்ண முடியும், எல்லாத்தினாலையும் பண்ண முடியும். சார் ஒரு நிமிஷம் ஐயா ஐயா ஒரே நிமிஷம் ஒரு ஓகே சரி வர ஓகே கம்மியா வச்சு. ஓகே ஓகே ஓகே.
என் பேர் ஜெயந்திரமணி. நான் வந்து 8ஆம் வகுப்பு படிக்கிறேன் பழச்சவண்டம் அரசு மேல்நிலை பள்ளியில். நான் வந்து கோவக்கத்துலேருந்து வரேன். நான் ஃபஸ்ட்டு கொஞ்சம் டல்லாக படிச்சிருந்தேன். அப்போதைக்கு வந்து வேல்முருகன் சார் வந்து மிட்பிரெயின் ஆக்டிவேஷன் ஒரு பயிற்சி இருக்குது. இந்த பயிற்சியை பண்ணினா உன்னால் வந்து கண்ணை கட்டிட்டு கண்ணை திறந்துட்டு பண்ணுற எல்லாமே கண்ணை கட்டிட்டு பண்ண முடியினாரு. அதுவும் படிப்புலையும் நல்லா படிப்பேனாரு. அதனால் நான் வந்து சேர்ந்தேன் அந்த மிட்பிரெயின் ஆக்டிவேஷனில். அந்த இதில் போய் சேர்ந்தேன். நல்லா படிக்கவும் செய்கிறேன். இப்போ கண்ணை திறந்துட்டு பண்ணுறது எல்லாமே கண்ணை கட்டிட்டு என்னால் இப்போ பண்ண முடியும். எதை கொடுத்தாலும் கண்ணை கட்டிட்டு கண்ணை திறந்துட்டு பண்ணுற எல்லாமே எதை கொடுத்தாலும் கண்ணை கட்டிட்டு என்னால் சொல்ல முடியும். சைவம் மட்டும் தான் சாப்பிடுவேன். அசைவம் சாப்பிடக்கூடாது, இல்லைன்னா வராது. இந்த இடத்துல வந்து சாதாரணமாக பார்க்குறாப்படி இங்கே கண்ணை கட்டினதுக்கப்புறம் இங்கே வந்து தெரியும். நெற்றி கண் மூலியமாக தெரியும். 2 மந்த்ஸாக இப்போ போயிட்டுருக்கேன். 10th, 11th, 12th கவர்மெண்ட் இப்போ 8th, 10th, 9th, 12th எல்லா கிளாஸ்லையும் கவர்மெண்ட் அனுமதி கொடுத்தா நான் கண்ணை கட்டிட்டு எக்ஸாம் எழுத தயாராகிறேன். அனைவருக்கும் வணக்கம். என் பேர் வேல்முருகன். நான் வந்து பிரெயின் பவர் அகாடமின்னு சொல்லிட்டு ஒரு நினைவாற்றல் பயிற்சி இதை வந்து மாணவருக்கு சொல்லி தந்துட்டுருக்கிறேன். அதாவது பார்த்திங்கன்னா மாணவர்களுக்கு வந்து இப்போ அதிகபட்சமாக வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு தேவைப்படுறது என்னன்னு பார்த்திங்கன்னா நினைவாற்றல். அதாவது படிக்கிறது வந்து மறந்துடும், நினைவிலே இருக்காது. அதாவது அதை மாற்றணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு நினைவாற்றல் பயிற்சியை வந்து நான் வந்து இது பண்ணியிருக்கேன். இந்த பயிற்சியின் மூலம் பார்த்திங்கன்னா மாணவர்கள் வந்து இப்போ வந்து அதிகப்படியாக பார்த்திங்கன்னா அதாவது இடது மூளை வலது மூளைன்னு சொல்லிட்டு ரெண்டு இருக்குது. இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரைட் ஹேண்டை யூஸ் பண்ணாங்கன்னா லெஃப்ட் பிரெயின் வேலை செய்யும், லெஃப்ட் ஹேண்டை யூஸ் பண்ணாங்கன்னா ரைட் பிரெயின் வேலை செய்யும். அதாவது என்னோடய பயிற்சியின் மூலிமா இந்த ரெண்டு பிரெயினையும் சரிசமமாக எங்கே வச்சா போட்டோகிராஃபி மெமரின்னு சொல்லிட்டு ஒன்று ஆக்டிவேஷன் ஆகும். அதன் மூலம் பார்த்திங்கன்னா அவங்க படிக்கிறது வந்து அப்படியே வந்து